நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். நடிகை த்ரிஷாவிடம் தமது பேச்சு தொடர்பாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றும் பிஆர்ஓ தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு மன்சூர் அலிகான் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நான் தப்பே செய்யலை, இந்த வீடியோ மட்டும் இருக்க காமிங்க. தப்பு பண்ணீங்கன்னா என்னை நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன கல்லால் அடிங்க. உமன்ஸ் கமிஷன் மேலையும் போட்டேன், சிரஞ்சீவி மேலையும் போட்டேன். ஏன்னா ஒரு பத்திர புத்தி இருந்தது சொல்லியிருக்கேன். முதல்ல கேட்டிருக்கணும், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வைரமுத்துல ஆரம்பிச்சு வைரமுத்துல முடிப்பேன். அந்த வீடியோவை மட்டும் காட்டுங்க. வைரமுத்து தொட்டாவே சாக்கடிக்குதுப்பா. நடிகை த்ரிஷாவை பத்தி மன்சூர் அலிகான் பொதுவெளியில பேசினது தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு சினிமா வரைக்கும் பேச பொருளா மாறியிருக்கு. பலரும் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில எனது சக திரைநாயகி த்ரிஷாவே என்னை மன்னித்து விடு அப்படின்னு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு மன்சூர் அலிகான். இந்த நிலையில தவறு செய்வது மனிதர்களின் குணம், மன்னிப்பது இறைவனின் குணம் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு த்ரிஷா. இன்னைக்கு பிரத்யேகமா மன்சூர் அலிகான் புதிய தலைமுறைக்கு கொடுத்திருந்த பேட்டியில மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடக்க நினைத்தால் அடங்க மறு. திரைக்கதாநாயகி திரைநாயகி த்ரிஷாவை என்னை மரணித்து விடு, த்ரிஷாவை என்னை மரணித்து விடு. அதுதான் நான் சொன்னது. அது போன்ல பேசுனது வந்து அதை இங்க எப்படி சேர்ந்தது மன்னித்து மன்னித்து விடுனாருக்கு எனக்கே அதிர்ச்சியில இருந்து மீள முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மறுத்து சொன்னாலும் தப்பாயிடும். நான் சொன்னது இதுதான். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் தப்பே செய்யல, இந்த வீடியோ மட்டும் இருக்க காமிங்க. இத தப்பு பண்ணிருந்தா அந்த வீடியோ முழுக்க ஒரு தடவையாவது நீங்க காட்டுங்க. அதை காமிச்சீங்கன்னா மக்களே முடிவு பண்ணிக்குவாங்க. தப்பு பண்ணீங்கன்னா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன கல்லால் அடிங்க. இத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினைக்கும் போது த்ரிஷா, நடிகர் சிரஞ்சீவி, தேசிய மகளிர் ஆணையம் ஆகியோர் மீது மான நஷ்ட வழக்கு கொடுக்க போறதா மன்சூர் அலிகான் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவி என்கிட்ட கேட்டிருக்கணும், கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்களே சிரஞ்சீவி, அது எப்படி? அப்புறம் அதை கட் பண்ணி காமிச்சது கேட்கணும்ல எனக்கு மன்சூர் சார் என்ன என்று கேட்டிருக்கணும். அதை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கத்தான் இது. இந்த இதுவும் சரி, உமன்ஸ் கமிஷன் மேலேயும் அது மேலேயும் போடுறேன், உமன்ஸ் கமிஷன் மேலேயும் போடுறேன், சிரஞ்சீவி மேலேயும் போடுறேன். ஏன்னா ஒரு வக்கர புத்தி இருந்தது சொல்லியிருக்காரு. முதல்ல கேட்டிருக்கணும், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நீங்க புதிய தலைமுறையில் மட்டும் அதை ஒரு தடவை போடுங்க ஐயா, மக்களே சொல்லிடுவாங்க. நான் தப்பு பண்ணிருந்தேன், நான் அதுக்கான தண்டனை எதுக்கு தயாராக இருக்கேன். திரும்ப திரும்ப நான் பேசிய வீடியோவை காட்டுங்க, மக்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.